ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानां सयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकर्णो मुनिमध्यमः अस्मदाचार्यपर्यन्तं वंदे गुरुपरंपरा अद्भुत आळ्वार்கள் அழிச்சல் அனுபவத்திலே இன்று மாயன் என்ற வீரச் சொல்லை அங்கிருக்க இருக்கிறோம். மாயன் எம்பெருமானை பற்றி யார் சொன்னாலும் எங்கு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இனிக்கும். தீவட்டி என்று ஒன்று கிழக்கே பிடித்தாலும் வடக்கே பிடித்தாலும் மேற்கே பிடித்தாலும் தெற்கே பிடித்தாலும் மேல் நோக்கிதான் அந்த தீ ஜுவாலை ஒளிரும். எம்பெருமானுடைய புகழ் அற்புதமானது. சொல்லினால் சுழற்சினி சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்றதே சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சொல்லியன் சொல்ல அற்புதமான எம்பெருமானுடைய அனுபவங்கள், அவருடைய நாமாவளி, அவருடைய ரூபம், லீலைகள் அத்தனையும் அழகு. அதரம் மதுரம், மதனம் மதுரம், சரித்தம் மதுரம், கமனம் மதுரம், அசித்தம் மதுரம், ஹிருதயம் மதுரம், அவருடைய பிறந்த இடமாகிய மதுரை அதுவும் மதுரம். மதுராதிபதே அகிலம் மதுரம். அந்த எம்பெருமானை பற்றி அந்த மாயன் என்று சொல்லும் பொழுது அவனை புரிந்து கொள்ள முடியாது. வேதங்களோ உபநிடதங்களோ மற்ற தவமோ தியானமோ அவனை எளிதில் உணர்ந்து கொள்ள உதவி செய்யாது. யானை விரும்பினால் அதுவேதான் தன்னை பாதனுக்கு காட்டி கொடுக்குமோ தவிர அதை கட்டாயப்படுத்த முடியாது. எம்பெருமான் மாயன், மாயன். அவனை பற்றி ஆழ்வார்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். பெரியாழ்வார் பேசுவார், வாயுள் வையகம் கண்டமடனல்ல ஆயர் புத்திரன் அல்ல அருண் தெய்வம் பாய சீருடை பந்துடை பாலகன் மாயன் என்று மகிந்தனர் மாதரே. வாயுள் வையகம் கண்டமடனல்ல ஆயர் புத்திரன் அல்ல அருண் தெய்வம் மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமையே என்னவென்றால் ஒரே சமயத்திலே பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் காட்டியவன், மேன்மையையும் எளிமையையும் காட்டியவன். சமத்புதம் பாலகம் என்று பேசுவார் பாகவதத்திலே சுகபிரம்மம். சமத்புதம் பாலகம் ஈதோ அற்புதம் கேளீர் எம்பெருமான் அற்புதமாக இந்த உலகத்திலே தந்தை காலில் விளங்கர வந்து தோன்றிய செந்தாமரை கண்ணன் மாயனாக விளங்குகிறான். நான்கு கைகளோடு விளங்குகிறான். தாமரையாக தாமரை கையில் கொண்டு தங்கு சக்கரங்களோடு கிரீடத்தோடு கவசத்தோடு அற்புதமாக இருக்கிறான் எம்பெருமான். ஆனால் அடுத்த நிமிடத்திலே ஒன்றும் தெரியாத அல்லில்லை மேல் பாலகனாய் அன்புலகமுடவனே. அவனுடைய அற்புதம் என்ன? ஆளிலை மேலே குவிழ்வான், உலகமையெல்லாம் உண்டுவான். அது தளிர், தளிரிலே ஒரு தளிர். அந்த தளிருடைய வாய்ப்பு
उलको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 क
சதாதலம் மகாதலம் பாதாளம் என்று அத்தனை உலகங்களும் தெரிகிறதாம். வாயுவையம் கண்டமரநல்ல ஆயர் புத்திரநல்ல அருண் தெய்வம். ஒரே சமயத்திலே புத்திரனாக பார்க்கப்படுகிறார், தெய்வமாக பார்க்கப்படுகிறார். இதுதான் மாயத்துவம். மேன்மையை காட்டி, கீழ்மையை காட்டி, தாழ்மையை காட்டி, சௌலபியத்தை காட்டி, சௌசல்யத்தை காட்டி மாயன். இந்த மாயன்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை. பாயச்சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இப்படி பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் மாயன். வேத மனைத்துக்கும் வித்தாலும் கோடை தமிழ் அண்டால் விராட்டியார் அனுபவிக்கிறார் மாயனை மண்ணுவட மதுரை மந்த முனைச்சுறைவனை ஆயல் குலச்சேதோமணி விளக்கை தாயை குரல் விளக்கம் செய்தோதரனை. திருப்பாவையிலே முதல் ஐந்து பாசுரங்கள், அதிலே ஐந்தாவது பாசுரத்திலே மாயனை என்று அனுபவிக்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான் முதல் பாசம். விசிஷ்டாத தத்துவத்தையே அப்படியே பிரிந்து கொடுக்கிறது வேதமணித்துக்கும் இச்சா அல்லவா. நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் தான் பையத்து இன்ற பரமன் பாக்கடல் உள் பையத்து இன்ற பரமன் பரமன் என்று சொல்லுகிறார். அந்த பரமன் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அந்த உத்தமன் தான் மலைக்கண்ணன். நாராயணன் மாயன் பைய துயின்ற பரமன். பரமனுக்கு தூக்கம் இது. கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் என்றான் கவிஞன். பைய துயின்ற பரமன் அது ஒரு மாயம். துயிலே கூட எப்படிப்பட்ட துயில்? கும்பகர்ணன் உறக்கம் அல்ல, ஊடினாலும் உறங்க உறக்கம் அல்ல. பைய துயின்ற, பைய துயின்ற அந்த மென்மையான தூக்கம் இல்லை. யார் எப்பொழுது கூப்பிடுவார்களோ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்ற ஒரு உற்சமுடையவனவன் பையற்றுகின்ற பரமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் அவன் மாயன். ஒரு குரலால் இருநிலும் மூவடிவன் வேண்டி உலகமெல்லாம் ஈரடியால் ஒடுக்கியவனவன். அடுத்து மலைக்கண்ணன். இப்படி நான்கு பாசுரங்களிலே பதத்துவம், யூகம், விபவம், அந்தர்யாமித்துவத்தை சொல்லி ஐந்தாவது பாசுரத்திலே மாயனை மண்ணுவடமதுரை மந்தனை தூதெருமுனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. மாயனை மாயன் சொன்னான். நாராயணன் சொல்லி, பரமன் என்று சொல்லி, உத்தமன் என்று சொல்லி, கண்ணன் என்று சொல்லி எப்படி சொன்னாலும் அவனை முழுதாக சொன்னதாக ஆகாது என்ற காரணத்தினாலே இப்படி சொல்லலாமே. சொல்லினால் விளக்க முடியாதவன் அவன். எப்போ வாசவடி வத்தந்தி அப்பிராப்தி மனசான அப்படிப்பட்டவன் அவன். மாயனை புரிந்து கொள்ள முடியாதவன். வந்தாய் போல வாராதாய், வாராதாய் போல் வரவல்லாய். வந்தாய் மனம் புகுந்தாய், மண்ணி நின்றாய் என்றெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்மை ஆற்றுவிப்பவன் அவன். மாயனை வடமதுரை மந்தனை. அதே பாசுரத்திலே அடுத்து நிலத்தை பற்றியிருப்பான். வடமதுரை மந்தன் என்றால் மகனுக்கும் மைந்தனுக்கும்
என்ன வேறுபாடு? ஒரு குடும்பத்தை காப்பாற்றுபவன் மகனா, பல குடும்பங்களை காப்பாற்றுபவன் மைந்தனா? எனவேதான் வடமதுரை மைந்தன் ஒரு நகரத்துக்கே தலைநகரத்துக்கே மைந்தன் ஆகிறான். தூய பெருநீர் யமுனை துறைவனை நிலத்தை பற்றி கிடந்தால் இப்படி நீரை பற்றி கிடப்பவன் யமுனை, அந்த யமுனை அற்புதமானது. தூய பெருநீர் யமுனை அந்தாளுடைய அடைமொழிய அழகு. நீர் பெருநீர், தூய பெருநீர் யமுனை. ஆக யமுனை துறைவனாக இருக்கிறானாம் அவன். அந்த ஆற்றுக்கு ஒரு துறை உண்டா? அந்த துறை அவன் யமுனையிலே யமுனா தீர விகாரி பிருந்தாவனஞ்சாரி. அதனாலே தூய பெருநீர் யமுனை துறைவனை. அடுத்து குலத்தினும் தோன்றும் மணிவிளக்கு. விளக்காக பேசுகிறார், மணிவிளக்காக பேசுகிறார். அவன் மணிவந்தன் அல்லையா? அவத்தா பாய புதங்க தாருட மணி, திரைலோக்கிய ரக்ஷா மணி, கோபி லோச்சன சாத்தகாம்புதமணி, சௌந்தரிய முத்ராமணி, எக்காந்தாமணி, ருக்மிணி கணபித துந்தைக பூஷாமணி, ஸ்ரேயோ தேவ சிகாமணி, விசுகா கோபால சூடாமணி, மணிவந்தன் அவன். ஆயர் குலத்தின் தோன்றும் மணி விளக்கை. அணி விளக்கு, அந்த விளக்கு அழகு செய்யும் விளக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அனித்தான விளக்கு, அது செய்மையாக தொலைவிலே இல்லை, அருகிலே இருக்கிறது, முடிச்சு போடும்படி இருக்கிறது சொல்லுவார்கள். கட்டலாம்படியும் அடிக்கலாம்படியும் இருக்கிறான்னு சொல்லுவார்கள். ஆயர் குலத்தின் தோன்றும் மணி விளக்கை. அடுத்து தாயை குடல் விளக்கம் செய்தாமோதரனை. குடல் விளக்கம், இதற்கு முன்னாலே குல விளக்கம், ஆயர் குலத்தை விளக்கினானா, இப்போ ஒரு தாயின் குடலை விளக்குகிறானா? என்ன புண்ணியம் செய்தாலோ, என்ன தவம் செய்தனை, எங்கும் உள்ள பரபிரம்மம் உன்னை பார்த்து அம்மா என்று அழைக்க என்று கேட்பார். அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று இந்த மாயன் என்ற அற்புதமான அந்த சொல்லை எப்படி எப்படி முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தி அருமையான தமிழ் இன்பத்தை நமக்கு தருகிறார். மாயன் என்ற அந்த வார்த்தையை எல்லா ஆழ்வார்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். திருச்செந்த விருப்பத்திலே திருமேசை ஆழ்வார், ஆனை காத்து போரானை கொண்டு அதன்றியாயர் பிள்ளையாய், ஆனை காத்தோரானை கொன்று அதன்றியாயர் பிள்ளையாய், ஆனை மேய்த்து ஆனை உண்டி அன்று குன்ற உண்டினால், ஆனை காத்து மையறிக்கண் மாதரார் திரட்டுமோ, ஆனை என்று சென்றடத்த மாயன் என்ன மாயனே. ஆனை ஆனை என்று அற்புதமாக மீண்டும் மீண்டும் சொல்லி ஒவ்வொரு அர்த்தம் மாறுகிறது, பொருள் மாறுகிறது, சொல் மாறவில்லை, அதுவும் மாயன்தான். ஆனை காத்து, ஆனை கொண்டு, ஆனை மேய்த்து, ஆனை உண்டி, ஆனை காத்து, ஆனை அன்று சென்று அதற்கு குவலையா பீடம் என்ற யானையை கொன்றான், விஜயேந்திரன் யானையை காத்தான், பசு கூட்டங்களை மேய்த்தான், ஆ நெய் உண்டி பசுவின் நெய்யை உண்டான், குஞ்சத்தினாலே குன்றம் எடுத்து குளிர் மழை மட்டுமல்ல கோகுலத்தையும் காத்தான், நப்பெண்ணைக்காக காலங்களை அடக்கினான். அதனால் என்ன ஆச்சுன்னா மாயமுற்று மாயமே, அவன் அத்தனையும் மாயம், அவன் செய்வதெல்லாம் மாயம். அப்படிப்பட்ட அந்த மாயனை ஆண்டாள் விராட்டியார் மாமாயம் மாதவன் வைகுண்டன் என்று நாமம் பலவும் அறிந்தேலோர் என்பாய். முதலே மாயன் என்றால் பிறகு மாமாயன் என்றார். மாயன் என்று சொன்னால் அவருடைய செயல்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ராமஜிரான் தசரதன் சொல்ல, விஸ்வாமித்திரர் அழைத்து செல்ல காட்டிற்கு சென்றான். முதலில் யாரு சம்ரட்சம் சொல்லக்கூடிய வேள்வி காத்தல் நடைபெறுகிறது.
அதுக்கு பிறகு அகல்யா சாப விமோசனம் அங்கே ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். அகலிகை சாபத்தை தீர்ப்பதற்காகத்தான் ராமன் யாக சம்ரட்சணம் என்ற உபாயத்தை மேற்கொண்டான் என்று சொல்லுகிறார். அதாவது மேலோட்டமாக தெரிந்தது யாக சம்ரட்சணம், உண்மையான காரணம் அகல்யா சாப விமோசனம். எனவே எம்பெருமான் எதை செய்கிறான், எதற்காக செய்கிறான் என்பது புரியாது. ஆகவேதான் மாமாயன் சாதாரண மாயம் அல்ல, அவன் செய்வது மாமாயன். அது மட்டுமல்ல, அது சாண்டார் பிராட்டியார் பேசுவார், மாயன் மணிவண்ணன் நெண்ணிலே வாய் நேர்ந்தான் என்று ஒரு வார்த்தை. மாயன் மணிவண்ணன் நெண்ணிலே வாய் நேர்ந்தான். திருப்பாவிலே சேர்த்து பார்த்தால் அற்புதம் தெரியும். மாயன் மணிவண்ணன் நெண்ணிலே வாய் நேர்ந்தான், போற்ற பரிதரும் புண்ணியன் நாராயணன். எனவே நாராயணனே நமக்கே பரிதருவான். முதல் பாட்டிலே சொல்லப்பட்ட நாராயணனே நமக்கே பரிதருவான் என்பதற்கு பின்னாலே பல விளக்கங்கள். நாராயணன் மூர்த்தி ஆகாசா சைவம் போலும் விதாகத்தின் சாகரம் அந்த கேசவனைப் போல மூர்த்தி மின்மூர்த்தி பரப்பி வைத்தார். என்னென்ன யோனியினால் பிறந்தாய், அப்படியாக இங்கே அந்த மாயத்தை, அந்த மாயனுடைய மாய செயல்களை கொண்டாடுகிறார்கள். கடைசியாக கிருமங்கை ஆழ்வார் அனுபவம். சேயோங்குதம் திருமாலிலும் சோலையுறையும் மாயா, சேயோங்குதம் திருமாலிலும் சோலையுறையும் மாயா, எனக்கு உரையா இது மறை நான்கிவாயோ, தீயோம் புகை மறையோ சிறுகுலியோ சரசயனத்தாயோ உனதடியார் மனத்தாயோ அறியேனேயோங்குதல் திருமாலிலும் சோழையுறையும் மாயா, எனக்கு உரையாயிடு மறை நான்கினுளாயோ, தீயும் தீயோம் புகை மறையோ சிறுபுலியூர் சலசயனத்தாயோ உனதையார் மனத்தாயோ அறிவேனே. கேள்வி கேட்கிறார். அங்கே சிறுபுலியூரிலே கொலிகொண்டு எழுந்துள்ளக்கூடிய சலசயன பெருமாளை பார்த்து கேட்கிறார், சேயோங்கு தன் திருமாலிலும் சோலையுடையும் மாயா. அதாவது மனதிலே பல திவ்ய தேசங்கள் ஒரு சேர ஓடுவது திருமங்கையாழ்வார் அறிவித்தார். திருமாலின் சோலை உரையும் மாயா என்று அழைக்கிறார். ஆனால் மனதிலே கேட்கும் பொழுது நீ சிறுபுலியூர் சலசயனத்தாயோ என்று கேட்கிறார். வேதம் நான்கிலே உள்ளாயோ என்று கேட்கிறார். உனது அடியார் மனத்தாயோ என்று கேட்கிறார். என்ன மாயை என்ன மாயை இந்த கண்ணுளாய்கள் செயல்கள் இதே கருத்தை அருமையாக கேட்கிறார். சொன்ன நாள்களை சுருதியோ என்னமோ எம்பெருமானுடைய அருமையான அந்த இருப்பிடங்களை பேசுவது போல இங்கே திருமலையாழ்வார் மறை நான்கினுளாயோ சிறு புலியூர் சலசகனத்தாயோ உனது அடியார் மனத்தாயோ என்று கேட்கிறார். இப்படியாக மாயம் என்ற தலைப்பிலே அவருடைய மாயம் முக்கிய மாயமாக இருப்பதனாலே காலம் கருதி திருவாயிலுடைய அற்புதமான ஒரு பாசுரத்தோடு இதை நிறைவு செய்யலாம். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன், திருக்காக்கரை மருவிய மாயம் தன் மாயம் வினை ஒரே. உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன், திருக்காக்கரை மருவிய மாயம் தன்மாயம் இணைதொரே. எம்பெருமானே
श्री कृष्णार्पणमस्तु।